சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு எதற்கான பதிவு அப்படின்னா, இப்போது ஒரு நாம் போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதில் முதல் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பலை. கடைசியாக வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிவனை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. ஒரு சிவபக்தனா, சிவனை வணங்கக்கூடிய ஒரு அடியேனா, அந்த பதிவுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு பதிவு தான் இது. கண்டிப்பாக கேளுங்க. அந்த சிவனை கும்பிடுறது கும்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அதை நம்ம வந்துட்டு தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்கணும். நாம் நினச்சா கும்பிடலாம், இல்லை நாம் நினச்சா கைவிட்டலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா சிவபக்தி அப்படிங்கிறது மிகவும் மிகவும் ஒரு உயர்ந்த நிலை. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவமே கிடையவே கிடையாது. அது எல்லாத்தினாலையும் வந்துட்டு அனுபவிக்கவே முடியாது, உணரவும் முடியாது. சிவன் இதை தருவார் அதை தருவார் அப்படின்னு நாம் போயிட்டு சாதாரணமாக சிவனை கும்பிட முடியாது. அதே மாதிரி சிவன் இதை தரலை அதை தரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சிவனை கும்பிடாமலும் இருக்க முடியாது. கும்பிடணுமா அதை அவர் முடிவு பண்ணணும், நம்ம கும்பிட வேணாமா அதையும் அவர் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்துட்டு சிவபெருமான் மேலே ஒரு விதமான ஒரு விரக்தி வரும். அதற்கு காரணம் என்னென்னா, அவர் நமக்கு தரக்கூடிய அந்த சோதனைகள் தான் வந்துட்டு அதற்கான காரணம். அதை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை நம்ம எப்படி கடந்து போகிறோம், அதில் சிவபெருமானை நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அல்ல அதை எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத உண்மையாக இதை விட ஒரு பயங்கரமான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவபக்தர்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டோம், சிவனடியார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், இல்லை உண்மையான சிவபக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம எங்கேயாச்சும் கேட்டு உணர்கிறோம், இல்லை வந்துட்டு படித்து உணர்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு விரக்தி சிவபெருமான் மேலே வரவே வராது. அதுவும் குறிப்பாக வந்துட்டு என்ன தான் உங்களுக்கு ஒரு விரக்தி இருந்தாலும் சரி, நீங்கள் நால்வர்களோட கதையும் இல்லை 63 நாயன்மார்களோட கதையும் நீங்கள் வந்துட்டு படித்து பாருங்கள், இல்லை அந்த வரலாறை வந்துட்டு தெரிஞ்சுக்க பாருங்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமானோட கருணையை எண்ணி எண்ணி நாம் வந்துட்டு அத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம வந்துட்டு சொல்வோம். எந்த வாயால் நம்ம வந்துட்டு சிவனை கும்பிட வேணாம்னு சொன்னமோ அந்த வாயாலேயே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவனோட புகழை பாடுவோம். அப்பேற்பட்டவர், அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான கடவுள் நம்ம சிவபெருமான். சிவன் நம்மளை சோதிக்கிறப்போ நம்ம அவரை வந்துட்டு சாந்தப்படுத்தணும், இல்லை அவர் நமக்கு வந்துட்டு அந்த சோதனையை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு தேவாரம் பாடலாம், இல்லை திருவாசகம் பாடலாம், அவர்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிருங்க. அவர்கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டு சிவபுராணம் சொல்லலாம், இல்லை தேவாரத்தில் எந்த பாட்டில் எதுவுமே தெரியலாம் அப்படின்னா எனக்கு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம், இல்லை அதுவுமே எனக்கு வந்துட்டு சொல்ல முடியல அப்படின்னா அமைதியாக உட்காந்துட்டு அவரை மட்டுமே நினச்சி நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் நம்மளால் தியானம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நம்மளால் வந்துட்டு தியானம் பண்ணலாம். அந்த ஒரு நம்பிக்கையினால் மட்டுமே நம்மளால் வந்துட்டு சிவபெருமானை சாந்தப்படுத்த முடியும். வேறு எந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்மளால் வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு நெருங்கவே முடியாது. அந்த பக்தி, உண்மையான பக்தி, உண்மையான நம்பிக்கை, அதனால் மட்டுமே நம்மளால் வந்துட்டு சிவனை நெருங்க முடியும். அதை தாண்டி நம்ம உண்டியலில் போயிட்டு 10 ரூபா போடுறதுனால, இல்லை வந்துட்டு ஸ்பெஷல் தரிசனத்தில் போயிட்டு 100 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு அவருக்கு முன்னாடி நின்று நம்ம அவர் வந்துட்டு பார்க்குறதுனால நம்மளால் வந்துட்டு சிவபெருமானெல்லாம் நெருங்கக்கூட முடியாது. அதை நம்ம ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இருந்த இடத்துலேருந்து உண்மையாக அப்பா அப்படின்னு நினச்சி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அவரை மனம் உருகி வீன்றப்போ சிவபெருமானோட பார்வையானது கண்டிப்பாக நம்ம மேலே படும். இன்னும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த உண்மையான அந்த சிவத்துண்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. சிவத்துண்டு அப்படின்னா என்ன, என்ன வேணாலும் சிவன் சம்பந்தமாக என்ன செஞ்சாலும் அது வந்துட்டு சிவன் துண்டு தான். சிவனடியார்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சால் சிவத்துண்டு, திருப்பணிக்கு உதவி செஞ்சால் அது வந்துட்டு சிவத்துண்டு, இல்லை கோயிலில் இருக்கிற ஒரு குப்பையை எடுத்து போட்டால் சிவத்துண்டு, இல்லை தேவாரம் திருவாசகத்தோட புகழை மற்றவங்களுக்கு சொன்னால் அது ஒரு சிவத்துண்டு. இந்த மாதிரி சிவத்துண்டில் ஏகப்பட்ட சிவத்துண்டுகள் இருக்குது. நம்மளால் என்ன முடியும், என்ன முடியுதோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்யலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியலாம் அப்படின்னாலும் தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் படிங்க. மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கிறப்போ, இல்லை வந்துட்டு மனசில் வந்துட்டு அனலாக இருக்கிறப்போ, என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிறப்போ நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இருங்க, நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல சொல்ல நம்ம மனசு எவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக அமைதியாகும். அப்பேற்பட்ட அந்த மகத்துவமானது நமக்கு வந்துட்டு அந்த சிவபுராணம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது நமக்கு சிவன் மேலே இருக்கிற அந்த விரக்தியானது வந்துட்டு குறையணும் அப்படின்னா அவரை நம்பணும், முழுசாக நம்பணும். அந்த நம்பிக்கை, இல்லை அவரை வந்துட்டு சாந்தப்படுத்தணும், அவரோட சோதனையை குறைக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். அப்பா நான் உங்ககிட்ட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு போகலப்பா, இதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வேணுன்றது தெரியும், ரொம்ப அதிகமாக சோதிக்காத, என்னால் என்ன தாங்க முடியுமோ அதை மட்டும் கொடு, கண்டிப்பாக அதுதான் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவரை விட்டு நமக்கு போகிறதுக்கு மனசே வராது. குறிப்பாக அந்த கமெண்ட் போட்ட நபர்
அவங்களோட வாழ்க்கையில் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. ஆனால் என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, சிவபெருமான் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அவரை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவர் வந்துட்டு சிவனோட ஆற்றலை உணரணும், அவர் வாயாலவே வந்துட்டு சிவனை பற்றி புகழ்ந்து பேசணும், சிவனை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அவரோட வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சிவனோட அருளை நம்ம இதை மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். சிவாய நமக திருச்சிற்றம்பலம்.